ஹாய், என் பேரு காயத்ரி. அப்பா அம்மா கணவன்னு மற்றவங்களுக்காகவே வாழ படைக்கப்பட்ட சராசரி பொண்ணுங்கள்ல நானும் ஒருத்தி. கல்யாணத்துக்கு முன்னாலேயே வேலையை செஞ்சுட்டு ஃப்ரீயா இருக்கலான்னு பார்த்தா என் ஃபியான்சி புடுங்கல் ஒரு பக்கம், சென்னையில முதல் சந்திப்பே விபரீதம். ஒரே வீட்டுல பசங்களும் பொண்ணுங்களும் தங்கி இருக்கிறது மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆதலினால் காதல் செய்வீர் வரும் August 23 இரவு 8:30 மணிக்கு. டோன்ட் மிஸ் இட். வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களை தேடி வரும். கிங்ல பத்தி கவலைப்படாம அன்னைக்கு ஓடி போனியே, அப்பவே எனக்கு உரைச்சிருக்கணும். அதுக்கு அப்புறமே உனக்காக நான் வருத்தப்பட்டும் பாரு, என்ன சொல்லணும்டி? ये मामा मेरे ये कई वेकरे ने गुदी करे ले, तेरी इधर ही वों बुद्धि। मामा वीवर को उम्म पेश न दिनाले, ये लारो सेंड पोटे प्लान दर डी इधे। सत्या। मामा, बोधो। ये पुन न्याय यों ने केक वंदे मनुष्य ने, उनको पाया कारी तो पुरचे बढ़िया तलना नो, ये ले हमें पुरचे पहुँचे। नल्ला केट कोगे, चिंगे सत्या नुवर तीर का। அவளுக்கு அம்மா தங்கச்சி இருக்காங்கங்கற நினைப்பு உங்களுக்கு வர கூடாது. நாங்க செத்துட்டோம் நினைச்சுக்கோங்க. இன்னி என்ன காரணத்து கொண்டு என்ன அம்மாவ அஞ்சலிய யாரும் பார்க்கவோ பேசவோ கூடாது. மீறி எது நடந்தாலும் நம்ம மனுஷா இருக்க மாட்டே ஜாக்கிரதை. அதாம்மா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க நடந்தத சொன்னதும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அண்ணன் சும்மாவே கோவப்படும், இப்போ சும்மா விடுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. தேவராஜ் அப்படி எல்லாம் செய்ய கூடிய ஆள் இல்லையே. அப்பா அத சொன்னேனப்பா, பிரகாஷ் வந்து சத்யாவோட மாமாவா கோவமா பாக்க போட்டானே. அங்க என்ன நடக்குதோ கடவுளே. அம்மா சத்யாவும் போயிருக்கால, பிரச்சனை எல்லாம் கூட்டி வந்துரும், சிக்கல் எதுவும் இருக்காது. அவனுக்கு கோவம் வந்த கண்ணு மூக்குன்னு தெரியாது. போதா குறைக்கே, அன்னைக்கு சத்யா அவங்க மாமா கிட்ட பேசனத வச்சு இங்க எவ்ளோ பெரிய ரகளை நடந்துச்சு. இப்ப சத்யா என்ன பண்ணுவா, யாருக்குன்னு பேசுவா? என்ன காயத்ரி மா, அவங்க வருவாங்களா? ஒண்ணு வருவான் இல்ல அவ வருவா. என்ன காயத்ரி மா, அவ அவள் உங்க இலக்கிய பிளாமைய கொட்டுறீங்க. போட்ட பிளான் நினைச்ச மாதிரி 100க்கு 100 நடந்துருக்கு. இது மட்டும் நடக்காதா என்ன? பிரகாஷ்க்கு சனி நாக்குல இருக்கான். அவன் சும்மா இருந்தாலும் அவனை பிடிச்ச சனி விடாது. சத்யா யாருக்காக பேசுவா, மாமாவுக்கா இல்ல கட்டின புருஷனுக்காகவா? சரியா சொன்னீங்க காயத்ரிமா, அதுவும் வெறும் சனி இல்ல, 7.5. அடேங்கப்பா, சும்மாவா அலைஞ்ச? கடகடையா தெரு தெருவா மூர்த்தியா கொக்கா? நாம ஸ்கெட்ச் போட்ட போட்டதா? தெரியாம நம்ம குடும்பத்துக்கே தெரியாம இருக்கலாம், ஆனா சத்யாக்கு தெரியுமே. அவன் எப்படி, அவன் குடும்பம் எப்படின்னு நம்பினாலே. அந்த ஆள நான் பேசினேன்னு எனக்காக போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டால எதுக்குப்பா? எதுக்கு நம்பினா?
நான் சொல்ல சொல்ல அந்த ஆள் கிட்ட எதுக்கு பேசினா? நம்ம அம்மா கூட பிறந்தவன் தாய் மாமன்னு நம்பி தானே பேசினா? அந்த ஆளுக்காக எங்கட சண்டை வர போட்டா? ஆனா அந்த நன்றி கேட்டவன் சொல்லவே வெக்கமா இருக்கு. சத்யாவ முதுகுல குத்திட்டாப்பா. சத்யா என்னமா நடந்துச்சு? அத்த இவர் கோமா போறாருன்னு ராஜி மாமா எனக்கு போன் பண்ணி சொன்னதும் நான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடினேன். அங்க போனதுக்கு அப்புறம் தாங்க முடியல மாமா. அந்த ராஸ்கல் அவர் மேல கைய வச்சு தள்ளி அவன் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து போதும் நான் சாமினு அவங்க எல்லாரையும் தலை முழுகிட்டு வந்துட்டேன் மாமா. என் வீட்டுக்காரர் அடிச்ச வரவு யாரா இருந்தா என்ன? எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா அந்த ஆள் மேல சத்யா வச்சிருந்த பாசத்தை பார்த்து மனசு ஓரத்துல ஒரு இது இருந்துச்சுப்பா. நம்ம சேர்ற ஆளை வச்சுதானே எடப்பட முடியும். சத்யா ஒரு தப்பான ஆளை உறவா சொல்ல மாட்டான்னு நினைச்சேன். அவன் ஒரு மோசமான ஆள்னு இன்னைக்கு நிரூபிச்சிட்டான்ப்பா. என்ன பழிவாங்க சத்யாவை அவன் ஏமாத்தனோ? திட்டம் போட்டு நகைய உங்ககிட்ட நல்ல மாதிரி கொடுத்திருக்கான். அத நீங்க கொடுத்து பிரச்சனையாக்கி கடைசியில அவன் போட்ட திட்டம் நிறைவேற மாதிரி என் கைக்கு வர வச்சு என்ன உள்ள தள்ளிருக்கானா? அவன் எவ்வளவு பெரிய கேடியா இருக்கணும்! அந்த குடும்பம் இந்த லெவல்ல இருக்கணும். சத்தியமா சொல்றேன்ப்பா, அங்க எனக்காக சத்யா ஏத்துக்கிட்டு பேசினப்பதான் தெரிஞ்சது என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கான். சத்யா எனக்கு பண்ண சப்போர்ட்ல நான் வாயடிச்சு போயிட்டேன்ப்பா, இல்லைன்னா உண்டிலன்னு பண்ணிருப்பேன். மாமா அவங்க பண்ணது நம்பிக்கை துரோகம். நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்காங்க, ஏன் மேலதான் தப்பு? சத்யா நீன தப்பு என்ன? ஆமாங்க, எங்க அம்மா சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் அந்த உறவை அறுத்து விட்டுருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? உங்க மேல அவன் கை வச்சிருப்பானா? சத்யா என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாத, அவன் மூஞ்சிய பேக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காத. ஆனா நீ அவனை விட்ட போறார, எனக்கே ஷாக் அடிச்ச. அதான் என்ன செய்யறதுன்னு அமைதியாயிட்டேன். அப்பா சண்டையிலையும் பிரிவுலையும் தான் உறவு தெரியும் சொல்லுவாங்கல்ல, புருஷன் கூட ரெண்டாவது தாய்மா வந்தா முதல்ல நினைச்ச சத்யா அந்த உறவே வேண்டான்னு அவங்க முதல்ல காரி துப்பிட்டு கம்பீரமா என் கைய பிடிச்சிட்டு வந்தாப்பா. எனக்கு இது போதாதாப்பா. கெட்டதிலே ஒரு நல்லது நடந்திருக்கு ஜானகி. அவங்க தான் தப்பு செஞ்சாங்கங்கிறது உறுதி ஆயிடுச்ச சத்யா. அந்த சீட்டை கொடுங்க. நல்லா பாருங்க மாமா, அவங்க தான் அடகு வச்சிருக்காங்க, இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்ச சதி. அவங்க யாரோ நாம யாரோ எல்லாம் முடிச்சு போச்சு. அக்கா எங்களை மன்னிச்சிருங்க, அவர் கோவத்துல நீங்க தான் செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். அண்ணா உன் சட்ட மேல ஒருத்தன் கை வச்சிருக்கான், அவனை சும்மாவா விட்ட? ஏய் என்ன பேச்சு பேச, சும்மா இருமா. அண்ணா சட்ட மேல ஒருத்தன் கை வச்சிருக்கான், அவனை சும்மா விட சொல்றியா? ராகிணி உன் அண்ணிக்கிட்ட கொஞ்சம் கவனமா இரு, அவங்க விட்டார இன்னும் என் காதுல கொய்யின்னு கேக்குது. பிரகாஷ் நீ எங்க சத்யாவையும் சேர்த்து பேசிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்பா சத்யா நான் நினைச்ச மாதிரி இல்லப்பா. நாரதர் கலகம் நன்மைக்குன்னு சொன்ன மாதிரியே ஆயி போயிடுச்சுங்க. நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் எனக்கு தோணுது. அன்னைக்கு என்னமோ அவர் சொன்னாரு, அவங்க சின்ன பசங்க,
அவங்க தப்பு பண்ணா நம்ம தான் மன்னிக்கணும். நாம பெரிய மனுஷங்கன்னு இப்போ இவ்ளோ சின்னத்தனமா நடந்துக்கிட்டு இருக்காரு. அதாங்க எனக்கும் அதிர்ச்சியா இருக்கு. ஒரிஜினல் நகைய கவரிங் நகையா மாத்திருக்காங்கன்னா பெரப்பிள்ளையே கிரிமினல் தன்னை ஊறி போன ஒரு ஆளால தாங்க செய்ய முடியும். நாம அடிச்ச பால் நமக்கு எதிராவே வந்துருச்சு. எங்க காயத்ரிமா வந்துச்சு மொகரிய பேத்து கீழே எல்லாம் விழுந்துருச்சு. இந்த சைடை வச்சு உறவையே அறுத்து பிரிச்சிடலாம்னு நினைச்சா அது யானை சங்கியால குறுக்க விழுந்து கிடக்கே. நான் அப்பவே சொன்னேன் காயத்ரிமா இந்த செயின் விஷயம் வேண்டாம்னு. நீங்க கேட்டிங்களா? எப்படியோ போறதுக்கு போக்கிட இல்லாம சத்யா ஒரு இடத்தை இழந்துட்டான். பிரகாஷ் பத்தி எனக்கு தெரியும். அவனுக்கு நிலையான மனசு என்னைக்கும் இருந்ததில்ல. ஆட்டம் வரும்ல அப்ப அசிப்போம். எல்லாம் ஆடும். என்னவோ சொல்லிட்டு போங்க. நல்ல வேலை நாம மாட்டல. அப்பாடா என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ற. ஏன் சகல ஒரு அயோக்கிய உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்களா? என்ன நம்புங்க. நான் இப்ப குடிக்கிறது இல்ல சகல. குடிய கண்டாலே எனக்கு குமட்டம் குடலெல்லாம் இழுக்கும். மத்தியா இன்னும் சரக்கே வரல அதுக்குள்ள வாய் கோணி உளற. ஐயோ சகல நான் உளறல. என்ன விட்டுரு. ஆனா சும்மா உட்கார் சகல. இல்ல சகல நான் திருந்தி உத்தவன் ஆயிட்டேன். ஒழுக்கமா இருக்கிறது ஒரு போதை அதுவும் மகாபோதைன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வேண்டாம் சகல என்ன விட்டுரு. என்ன சார் வேணும்? குடிக்க வந்தா அது பிரச்சனை. மூடி கழுத்துல டயர்ட்ல குடிக்க வேண்டியதா இருக்கும். பீர் பாட்டில் மாதிரி மூடி போடுந்தா டக்குன்னு ஓபன்ல ஓபன் பண்ணி டக்குன்னு குடிச்சிருக்கலாம். ஏன் சகல இதுக்கு கூடவா வேலை செய்ய மாட்டீங்க? சகல ரத்த உடத்தை அனாவசியமா உடம்பு கூடாது. அதுக்குன்னு பல இனிமையான வேலைகள் இருக்கு. புரியுதா? ஆமா இனிமே இனிமேன்ட்டு ஊத்தி குடி சகல. சீக்கிரம் இடத்தை காலி பண்ணுவோம். சரி இரு. ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணலாம். குடி சகலங்க. கத்த வித்தை காலத்துக்கு உதவும் சொல்லுவாங்கல்ல அதான் பார்த்தேன். நல்லா உதவிச்சு. சீக்கிரம் குடி சகல கிளம்பலாம். என்ன சகல அடிக்கவே இல்ல அதுக்குள்ள பறந்தா எப்படி? குடி சகல சீக்கிரம் கிளம்பலாம். இரு இரு. ஐயோ ரொம்ப சோதிக்கிறானே. அட பாவி சகல. என்ன சகல இதெல்லாம்? ஒண்ணு பதறாத தனியா குடிச்சா குடிக்கிற மாதிரி இருக்கும். சும்மா கம்பெனிக்கு டூப்புக்கு. என்ன வாடடா சாமி. ஆஹா மனம் இழுக்குதே. தரக்கும் போது கையில ஒட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பாவி பைய. ஆஹா மனம் இழுக்குதே. ஆஹா
என்ன சகலா ஏதோ மோம் குடிக்கிற அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னமோ அப்பா குடிக்காட்டி உன செலவுக்கு போற மாதிரி தான் சகலா சரக்கு நல்ல சரக்குல அதனால தான் செஞ்சனே நீ குடிக்க மாட்டேங்கற குடிச்சா காத்துல பறக்குற மாதிரி இருக்கு அப்படியே சொல்ற சொல்றானே சகலா இந்தா குடி அப்பதான் உனக்கு தெரியும் குடி ஐயோ என்னால முடியாது பாக்கறதா இல்ல உன் கண்ணை பாக்கறதா இல்ல உன் கை விரல பாக்கறதா கண்ணு வேணா வேணாங்குது வாய் வேணா வேணாங்குது ஆனா கை கொண்டா கொண்டா துடிக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சகல சகல ஒரு ரவுண்ட் ஒரே ஒரு ரவுண்ட் சகல உண்மையா சகல அடிங்க சகல ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சா நம்ம ஹாஸ்பிடலுக்கே போவானானு ஒரு டாக்டர் சொன்னாரு எந்த டாக்டர் ஆடங்க குடிக்கு வர டாக்டர் தான் சொன்னாரு அடி சகல இது அடிச்சா இதயத்துக்கு பலம் கொடுக்கும் எனர்ஜி டானிக் அப்பா என்ன சகல இது அடிச்சவன ஆளியே கண்ணாபண்ண அசைக்குது இன்னொரு ரவுண்ட் போட்டா பறக்க வைக்கும் இல்ல சகல இல்ல வாயில ஊத்தி குடலுக்கு போறதுக்குள்ளார போத குப்புடு தலைக்கு ஏறுது நல்ல சரக்கா இருக்கும் போல இருக்கு சகல அப்ப இந்த குடி நீயே ஊத்து அப்பா சகல இந்த மாதிரி விஷயத்துக்கு யோசிக்கவே கூடாது யோசி யோசி மூல டயர்டானா அச்ச போத இறங்கிடும் அதுக்கு நம்ம எள்ளி தண்ணியே குடிச்சிட்டு போலாம் சரியா சொன்ன சகல இன்னொரு ரவுண்ட ஊத்து குடி மேல இவ்ளோ உசுரா இருக்க ஏன் வேணான்னு சொல்லி அவ்வளோ புடிமானம் பிடிச்ச சகல சகல இப்பதான் முகத்துல ஒரு காலையே வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்ன சகல எதுக்கு தேங்க்ஸ் இல்ல சகல உள்ள போனதுக்கு அப்புறம் குடிக்க முடியல வெளிய வந்ததுக்கு அப்புறம் குடிக்க தோணல என்ன சகல அதுக்குள்ள வந்துருச்சா கிட்னி கண்டிஷன் சூப்பர் தேங்க்யூ சகல தேங்க்யூ சகல ஏ சகல நன்றி சொல்வே சகல ஏ சகல ஏ சகல ஹலோ என்னங்க எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுறது என்ன எப்ப கூப்பிட்டீங்க ஹலோ திலகா திலகா தானே ஆமா அண்ணா தங்கச்சி நான் அண்ணா மூர்த்தி பேசுறேம்மா சரி நான் பேசுனேன்னு சொல்லுங்க ஆஹா என்னது திலகா பேசுறா சம்திங் ராங் சகலா சகலா ஆபா சரக எப்படி இருக்கு அது மூளைய சாத்து சாத்துன்னு தான் சாத்துது ஆனா வீட்ல போய் தான் சும்மா இருக்க முடியுமான்னு தெரியல என்ன சொல்ற சகலா சகலா எனக்கு ஒரு டவுட் என்ன வாங்க என்ன ஆமா சகல நீ எப்படி தனியா தூங்குற தனியானா அட என்னப்பா நீ எல்லாத்தையும் விளக்கு வச்ச மாதிரியே சொல்ல வேண்டியிருக்குது தனியானா பொண்டாட்டி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் எல்லாம் அழுத்து போச்சு சகல என்ன அழுத்து போச்சு
இப்பதான் தங்கச்சி ஆசியா என்னங்க எத்தனை தடவை போனை கட் பண்ணுவீங்க என்ன என்ன நீ நினைச்சு கேட்டுச்சு அது ஏன் கேக்குற சகல என் சோக கதை பெரும் கதை என்ன கதை புரியுது சகலைக்கும் சகலைக்கும் தான் தொடர்பே தவிர இந்த ரகசியம் வேற எங்கேயும் போகாது நான் தப்பு பண்ணிட்டேன் சகல நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன சகல குழந்தை பிள்ளைக்கு அழுகுற மாதிரி அழுவுறீங்க சும்மா இருக்க சகல கிட்டத்தட்ட அதே நிலைமை தான் சகல அன்னைக்கு தெரிஞ்சா குடிக்க கஞ்சி கிடைக்காது அடிக்க தண்ணிக்கு துட்டும் கிடைக்காது சகல அட என்ன சகல உத்தமனா இருந்த என்ன மனுஷனா மாத்திருக்கீங்க இத போய் சொல்லுவேனா ஆமா அதுக்கப்புறம் தங்கச்சி போய் பாத்தியா பேசினியா அதான் சொன்ன சகல அங்க போனா வேலை வெட்டி எதிர்காலம் பாருன்னு எக்கச்சக்கமா பேசுறாங்க சகல ஆசையா தொட்டு பேச கூட முடியல சகல கேட்டா பட்டது போதாதான் சொல்ற சகல என்ன சகல பட்ட அனுபவத்துல வந்திருக்கேன்னு சொல்லு இப்ப என்ன குழந்தை தானே பறக்க கூடாது அதுக்காக இப்படி தள்ளி நிக்கணும்னு அவசியம் இல்லையே அரசாங்க விளம்பரம் எல்லாம் பார்த்தது இல்லையா ஒன்றுக்கு பிறகு எப்போதும் வேண்டான்னு சகல அதேதான் வா அழாதம்மா விடுமா ஏமாமா இப்படி எல்லாம் நடக்குது தெரியாது ஏன்னு தெரியாது தயவு செஞ்சு சும்மா இருக்கியா இப்பதான் சண்டை ஊஞ்சி அமைதியா இருக்கு மறுபடியும் ஆரம்பிக்காத நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா இவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து மூதேவி பிடிச்சு ஆட்டாத குறைய ஆட்டுது நான் சும்மா இருக்கணுமா ஏன் இப்ப என்னாலதான் இத்தனை பிரச்சனையும் நடக்குதா வந்த உடனே யோன்னு கூப்பிட்டு உங்க சட்டை பிடிச்சானே அப்ப சொல்ல வேண்டிதானே சும்மா இருனு சரோஜா சும்மா இருங்க எதுக்கு எடுத்தாலும் என்னையே சும்மா இருந்துட்டு நீங்க இப்படி இருக்க போய்தான் இவளுக்கு இத்தனை ஆட்டமும் ஆடுறாளுங்க ஆத்தாளும் மகளுமா இங்க உட்கார்ந்து தின்னுதான் மறந்துட்டாளுகளா நன்றிய மறந்துட்டு என் புள்ளைய அடிக்கிறான் அந்த சத்யா அவ புருஷன் உங்க சட்டைய வந்து பிடிக்கிறான் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல நம்ம குடும்பத்தை பார்த்தா இலக்காரமா தெரியுதா அவங்களுக்குலாம் பாத்தியா என்னெல்லாம் நடக்குதுன்னு நீ இருக்க மாட்டாம என் பையனை இழுத்துட்டு ஓடின அந்த குத்தத்துக்கு எவன் எவனோ வந்து என் புருஷன் சட்டையை பிடிக்கிறான் யாரால எல்லாம் உன்னாலதான் டி நான் சொல்றது உனக்கு புரியாத கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு கேட்க மாட்டேயா ஆமா நீங்க சொல்றத கேக்குறேன் நல்லா கேக்குறேன் அதான் ஏச்சும் பேச்சுமா கேக்குறேனே அது பத்தாதா தங்கச்சி குடும்பத்தை நீங்க உங்க தலையில தூக்கி வச்சு ஆடுங்க எனக்கு வந்துச்சு அந்த சத்யா என் வீட்டு வாசல்ல வந்து என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே அடிக்கிறா என்ன சரோஜா அவங்க தான் புரியாம பேசுறாங்க நீ அப்படியே பேசுற நான் பேசுறேன் பேசுறேன்னு சொல்றீங்களே நான் என்னங்க பேசினேன் வந்தவங்க தானே பேசினாங்க பேச எங்க செஞ்சாங்க அவன் உங்க சட்டைய பிடிக்கிறான் அவ சுரேஷ் அடிக்கிறா சுத்த ரவுடி கும்பல் தோ இவன் என்ன சொன்னா இவ தங்கச்சி படிக்க கஷ்டப்படுறா ஸ்கூல் ஃபீஸ நான் கட்டுறேன்னு சொன்னான் அதுக்கு மேல நீங்க என்ன சொன்னீங்க எல்லாம் நான் தான் பாப்பேன்னு துள்ளி குதிச்சீங்க இப்ப என்னாச்சு திருட்டு பழி பழைய கவரிங் நகைய மாத்தி வச்சிட்டோம்னு உங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் நீங்க என்ன பண்ணீங்க நகை என்னடி பண்ணன்னு என்ன அடிச்சீங்க இன்னைக்கு அவன் வீடு பூந்து கலாட்டா பண்றான் நீங்க உறவு வேணும் வேணும் நினைக்குதா அவங்க தலைக்கு மேல ஏறி மிதிக்கிறாங்க சும்மா இல்லங்க அதெல்லாம் மிதப்பு திமிர் எடுத்து அலையுதுங்க எல்லாம் இதோ இவள சொல்லணும் போதும் சரோஜா இவ பண்ண அசிங்கத்துக்கு இன்னைக்கு என் குடும்பம் சந்தி சிரிக்குது
என் பேச்ச இந்த வீட்ல யார் கேட்டிங்க? கஞ்சிக்கு இல்லாத வரைக்கும் மாமா அத்தை ஐயோ அம்மா. இப்போ புதுசா புருஷன் கிடைச்சதும் உரமும் வேண்டாம் மண்ணும் வேண்டாம். அதானே சத்யா நினைப்பு? அப்பா சத்யா கூட நம்பலையாப்பா. நான் தான் செஞ்சிருப்பேன் நினைக்கிறான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்ல ஆஃபீஸ் விஷயம் பேசிட்டு இருந்தேன். அவ அதையும் இதோட முடிச்சு போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஐயோ பாவம், உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. உன்னையா என் வயித்துல 10 மாசம் சுமந்த ரொம்ப பெருமையா இருக்குப்பா, பெருமையா இருக்கு. சத்யா உன்னை நம்பலையா? கஷ்டமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். வாச்சிருக்கீங்க பாரு எனக்குன்னு புருஷனும் புள்ளையும். போ போய் சத்யா வீட்டு வாசலுக்கு முன்னாடி உண்ணா விரதாயிரு. நீதி தேவதை சத்யாவே என்ன நம்படி ஆத்தா? நான் நல்ல குடி நாணயம், தூத்துக்குடி வெங்காயம். நீ என்ன நம்பணும்? நீ என்ன நம்பலன்னா எனக்கு சோறு தண்ணி இறங்காது, தூக்கம் வராதுன்னு சொல்லு. அவ அந்த ஆட்டம் ஆடிட்டு காரி துப்பாத குறைய துப்பிட்டு போயிருக்கா? நீ கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மூஞ்சிய தொடச்சுக்கிட்டு நான் நல்லவன்னு சொல்ற, அத அவன் நம்பலையேன்னு வருத்தப்படுற. நல்ல குடும்பம்டா நம்ம குடும்பம். இதுக்காக தானா அவங்களெல்லாம் குடும்பத்தோட உட்கார வச்சு வடிச்சு கொட்டின? சரோஜா வீட்டு கஞ்சியில உரப்பு அதிகண்டா, அதான் ஆள் ஆளுக்கு நெஞ்ச நிமித்திக்கிட்டு பேசிட்டு போற ஆளுங்க. யாரால எல்லாம் இவ்வளால? கல்யாணம் பேசினபடி அந்த பரதேசி பிரகாஷியை கட்டிருந்தா இத்தனை வந்திருக்குமா? என் பையனை இழுத்துட்டு ஓடுனா இப்ப என்ன பண்ணா? என்னடா இது, இன்னும் இந்த வீட்டுல 7.5 வரலையேன்னு யோசிச்சு முடிவெடுத்து மாமா மாமா என் கழுத்துல எதுக்கு நகை, அக்கா பாவம் மாமா பாவம்னு உங்க மண்டைய கழுவி நகையை கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்டா. அதுக்கு மேல நீங்களும் ஊராருக்குதான் நான் உத்தம சக்கரன்னு ஓடி போய் நகையை வச்சு பொழைச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இப்ப அவ என்னடானா? போடா களவாணி பயல கவரிங்கயா கொடுத்தேன்னு பாயறா. யாரால? எல்லாம் உன்னாலதான்டி. ஏன் புருஷன், ஏன் பையன், ஏன் பொண்ணுன்னு சந்தோஷமா இருந்த குடும்பம்டி இது. சண்டையோ சத்தமோ ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு கேட்காது. கூழ கஞ்சியோ நிம்மதியா குடிச்சோம் வந்தீங்களே அத்தனை பேரும் ஆத்தாளும் மகளுங்களுமா பஞ்சம் பிழைக்கிறதுக்காக. நீங்க இப்ப காலை வச்ச வீட்டுல கரகாட்டம். சனியனை சனியனை நல்லா இருப்பியாடி. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டு போயிருக்கா உன் அக்கா. அவ நல்லா இருப்பாளா? உருப்பிடுவாளா? அவ நல்லா வேர்க்க மாட்டா, நாசமா தான் போயிடுவா. அவ குடும்பமே நாசமா தாண்டி போகும். சரோஜா என்னடா இவ குடும்ப பொம்பளை மாதிரியா பேசுறா? விடுறா அடிக்கட்டும். எல்லா நியாயமும் தெரிஞ்சவரு, அவர் செய்யறது நியாயமா தான் இருக்கும். அடிங்க. என் பையனை அடிச்சவ குடும்பத்து பொண்ண நான் கேள்வி கேட்டா நான் தெருவில் திரியறவ அப்படிதானே? ஏண்டி இப்படி பேசி பேசி கொல்ற? சாபம் இட சாபேடா, அது இங்கதான் வந்து சேரும். வரட்டும், கிளம்பி போய் அந்த சத்யாவோட சேர்ந்துகிட்டு இந்த வீட்டுக்கு செய்வன வைங்க. செய்வீங்க. உங்களுக்கு உங்க தங்கச்சி தானே முக்கியம். கட்டின பொண்டாட்டி புள்ளைங்க நினைப்பிருந்தா இந்த குடும்பம் என்னைக்கும் முன்னுக்கு வந்திருக்குமே. அண்ணன் காட்டிய வழியம்மாங்கிற மாதிரி அப்பன் போட்ட வழியம்மான்னு அவகிட்ட அற வாங்கிட்டு நிக்கிறியே, எட்டுக்கிட்டு நாள் அப்ப அப்பவியா? போதும் சரோஜா போதும். இப்ப நான் என்ன தந்துட்டேன்னு போதும் போதுங்கிறீங்க? அதான் வேணுங்கிற அளவு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே உங்க தங்கச்சி பொண்ணு, அது போதுமா? சின்ன சிறுசுங்க மனசுல இந்த மாதிரி வன்மத்தை வளர்க்காத, நாளைக்கு அதுவே உனக்கு ஆபத்தா வந்து முடியும். நல்லா முடிஞ்சது. ஆளும் பேருமா அடிக்கிறதுக்கு அந்த பிரகாஷ் ஆளை கூட்டிட்டு வருவான், நாங்க அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இந்த கதையை வேற எங்கேயாவது போய் சொல்லுங்க. சனிய சனியன்னு திட்டினப்ப மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு நின்னியே, பாத்தல்ல? நீ சாதாரண சனிய இல்ல, 7.5 சனிய. இப்பவோ அது புரிஞ்சுக்கோ. நீ முதல்ல உள்ள போ. போறேன், போய் சேர்ற. நான் தானே மாமா தப்பு பண்ண, அந்த நகைய கொடுத்துருக்காட்டி இப்படி சண்டை வந்திருக்குமா? நீ என்னமா பண்ணுவ? நல்லது நினைச்சு நாம பண்ணோம், அது இப்படி மோசமா போகுன்னு தெரியாம போச்சே. அண்ணா மாமா, அக்கா இன்னொரு வாட்டி மாமாவை தொட்டிருந்தா அப்புறம் நான் மனுஷியாவே இருந்திருக்க மாட்டேன். அவ யாரு மாமா, ஏன் புருஷன் அடிக்கிறதுக்கு? தாரணி சரி விடுமா, மனசுல ஆத்திரத்தை வளர்த்துக்காத. நீ உள்ள போ. அப்பா
அவனா அடக்கடல போய் என்ன ஏதோ விசாரிக்கட்டுமா? இனிமே நீ விசாரிச்சா என்ன பாக போகுது? என்ன நடந்ததுன்னே தெரியலப்பா. பிரகாஷுக்கு நம்ம குடும்பத்து மேல எந்த அளவுக்கு கோபமும் வெறுப்பும் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சு போச்சு. நாம போய் விசாரிச்சு உண்மையை சொன்னா மட்டும் நம்பிட போறாரா? எல்லாம் தப்பாதான் தெரியும். சரி விடு, இனி யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நாம விலகி நிக்கிறதா நல்லது. பரவாயில்ல, நீ சரியா இருக்கியான்னு செக் பண்ண. அவரிய வாசகல, நீ ஒத்தாலு அப்படி இல்லையே. என்ன பண்றது சகல? கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை. நீ இதுதான் விஷயம். இப்ப வரைக்கும் எந்த விஷயமும் இல்ல சகல. கால் பின்னது, காப்பாத்து சகல. பாத்து பாத்து பாத்து, இப்படி வயிறு முட்டை குடிக்கிறது. நீங்க எனக்கு சகல, உங்களுக்கு சகல. கஷ்டமா இருக்கு சகல, இப்படியா குடிச்சிட்டு வருவீங்க? அவர் சொல்லும் போது எனக்கு நம்பிக்கையே இல்ல. இப்பதான் நான் நேர்ல பார்த்தேன், அவர் உண்மையிலேயே திருந்திட்டா இருக்கா. நேர்ல என்ன பார்த்த? அவர் என்ன திருந்தினாரு? ஆமாக்கா, ரோட்ல ராஜி ஃபுல்லா குடிச்சிட்டு விழுந்து கிடந்திருக்கான் போல இருக்கு. என் வீட்டுக்காரர் தான் கைத்தாங்கல கூட்டிட்டு வந்திருக்காருக்கா. அக்கா, அவர் முழுசா திருந்திட்டா இருக்கா. சரி விடு, எப்படியோ ஒழுங்கா இருந்தா போதும். சரிக்கா, பாவம் அவருக்கு பசிக்கும், நான் போய் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு வரேன். வாட வந்தா தூக்கி போட்டு மிதிப்பா, முகத்தை மறப்பா வச்சுக்க வேண்டியதான். கிட்ட வாட வருது இல்ல, நீங்க படுத்துக்க சகல. நீ சாப்பாடு எடுத்து வைக்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாவது நீ போய் படுத்துக்கோ. என்ன
நான் போய் குளிச்சிட்டு சாப்பிடுறேன். ஓகே ஓகே. டேய் ராஜு, ஏன்டா அப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறது இல்லாம குடும்ப மனத்தையும் வாங்குற? இவனுக்கு பொழுது போகணும்பா. வீட்டை பத்திர கவலை கொஞ்சமா இருந்தா இப்படி குடிச்சிட்டு வந்திருப்பான. முறப்பு, நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? அதெல்லாம் ரைட் ரைட் தான்டா. வாடா, நீ எல்லாம் உருப்பிட்ட மாதிரி தான்டா. ஏண்டா இப்படி இருக்கு? சண்டை நினைச்சு யோசிக்கிறியா சத்யா? தேங்க்ஸ் சத்யா. அம்மா அப்பா கிட்ட நான் உன்னை பத்தி சொன்னது பொய் இல்ல, உணர்ந்துதான் சொன்னேன். சண்டை வந்தா நீ உன் மாமா பக்கம்தான் பேசுவ, அவர் தான் நம்புவ நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எனக்காக அவர் உறவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க. இல்லங்க, அவங்க பண்ணது தப்பு. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல சுரேஷ் யாருங்க உங்களத்தோட? ஏன் முன்னாடி உங்களை கை வச்சு தப்பும் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண எவ்வளவு துணிச்சல் வேணும்? அதுவும் தாரணி பாஞ்சுக்கிட்டு வரா. அவ நான் பார்த்து வளர்ந்த பொண்ணுங்க. அவளுக்கு அவ புருஷன் பெருசுன்னா எனக்கு நீங்க. நீங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கீங்களா வச்சுக்கலையாங்கிறது அது நம்ம பிரச்சனைங்க. ஆனா ஒரு மனைவியா உங்களை யார் தொட்டாலும் என்னால தாங்கிக்க முடியாதுங்க. எந்த உறவும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். எனக்கு நீங்க முக்கியம். தேங்க்ஸ் சத்யா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இது போதும் ஜானகி. பிரகாஷ் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பா, சத்யா அழுதுகிட்டு இருப்பா, சமாதானம் பண்ணலான்னு வந்தோம். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா விட்டு கொடுக்காம பேசுறாங்க. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. இனி இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. வந்தாலும் அவங்களே பாத்துக்குவாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செஞ்சேன்? நீ ஏன் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுற? தாரணி, கல்யாணத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ எது செஞ்சாலும் சுத்தி வளைச்சு அம்மா அக்கான்னு கொண்டு வந்து நிறுத்துவ. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ அவங்க நினைப்பாவே அவங்களே தான் நினைச்சிட்டு இருந்த. நான் கூட யோசிச்சிருக்கேன் தாரணி, நீ ஏன் இப்படி சின்ன பிள்ளையாவே இருக்கேன்னு. எல்லாத்துக்கு மேலே நீ சத்யா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு அவ என்ன அடிச்சான்றதுக்காக நீ அவ்வளவு அடிக்க கை ஓங்கினிய. என்னால நம்பவே முடியல தாரணி. இதெல்லாம் உன்னால எப்படி செய்ய முடிஞ்சது? இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி விஷயம் நீ கனவுல கூட நடக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஆனா சத்யா என்ன அடிச்சான்றதுக்காக நீ அவள் அடிக்க பாஞ்ச. தாரணி, உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. என்னதா நீ பிடிக்கும் மாமான்னு ஒரே வார்த்தையால சொல்லிட்ட? இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி நீ பிடிக்கும் மாமா பிடிக்கும் மாமான்னு சொல்லியிருக்க. நானும் சரி சரின்னு அலுப்பாதான் பதில் சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு அந்த வார்த்தையோட ஆழம் புரியுது. உனக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எனக்காக உங்க அக்காவை கை ஓங்கி என் புருஷன் மேல கை வச்சான்னு சொல்லி கத்தி எப்படி தாரணி? எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் உனக்காக நான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனா எரிஞ்சு விழுந்திருக்க கோவப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் உனக்காக பெருசா எதுவும் செஞ்சது இல்லையாமா, அப்புறம் ஏன் மேல இவ்வளவு பாசத்தை கொட்டுற? தாரணி, நீ சத்யாவை கை ஓங்கினப்ப எனக்கு கோவம் வந்துச்சு, ஆனா நீ உன் தார்மீகத்தையும் உரிமையும் விட்டு கொடுக்காம பேசினப்ப நான் நம்பவே முடியல. சொல்லு தாரணி, எதுக்கு என் மேல உனக்கு இவ்வளவு பாசம்? மாமா, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்காம போனேன்னு எனக்கு தெரியல. என் மேல உயிரே வச்சிருக்கிற உனக்காக நான் இதுவரைக்கும் எதுவும் செஞ்சது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம இதுவரைக்கும் குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்கல, ஆனா உனக்கு எதுவுமே தோணாம என் மேல நீ. மாமா, உங்களை எனக்கு பிடிக்கும் மாமா, இது தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. நீங்க என் கூட இருக்கணும், எப்பவும் என் கைய புடிச்சுக்கிட்டு தாரணி தாரணி என்ன கூப்பிடணும். நீங்க என்கிட்ட சண்டை போட்ட கூட எனக்கு சந்தோஷம்தான் மாமா. ஏன் மாமா தானே என்கிட்ட சண்டை போடுறாரு, எனக்கு அது போதும் மாமா. எனக்கு அக்கா அம்மா தங்கச்சி எல்லாரும் முக்கியம்தான், ஆனா நீங்களா அவங்களான்னு கேள்வி வந்தா எனக்கு நீங்க தான் மாமா முக்கியம். உங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசையை தவிர எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை மாமா. எப்பவும் நீங்க என் பக்கத்திலே இருக்கணும். தாரணி, மாமா என்ன பிடிக்குமா பிடிக்குமா நீ எப்பவுமே கேப்பிய, இப்ப கேட்க மாட்டியா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா மாமா? என்ன எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டா எனக்கு என்ன சொல்லணும் தெரியாது தாரணி, ஆனா உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாரணி. எங்க அம்மா அப்பா இவதான் எனக்கு ஏத்த பொண்ணுன்னு ஊர் கூடி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட உன்ன மாதிரி ஒரு பிரியமான பொண்ணு நான் மட்டுமே வேணும்னு நினைக்கிற ஏன் தாரணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டான். இப்ப இல்ல, இன்னும் 7 ஜென்மத்துக்கும். ஆமா தாரணி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு மனைவி அமைய மாட்டான். உன்னை எல்லாரும் அப்பாவே ஒன்னும் தெரியாத பொண்ணுன்னு சொல்றாங்க, ஆனா இன்னைக்குதான் உண்மை புரிஞ்சிருக்கு. பிரியம் காட்டுறதுல அன்பு செலுத்துறதுல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு மனைவியா கிடைச்சது வரந்தான் தாரணி. ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம். என்ன மாமா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனா எனக்காக வந்த உனக்காக நம்ம வாழ்க்கைய தொடங்காம அப்பா அம்மா சம்மதம் வேணும் சுயநலமா இருக்கோமேனுதான். என்ன மாமா நீங்க வாழ்க்கையை தொடங்குறதுன்னா அது மட்டும் தானா? என்னைக்கு நீங்க என் கைய பிடிச்சிங்களோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கை தொடங்கிடுச்சு. ஏ, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல கூட நான் தானே அதை சொன்னேன். அதை விடுங்க மாமா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க என் கூட இருக்கணும், அது போதும். ஓ, நீங்க இன்னும் குடும்ப வாழ்க்கையை தொடங்காம தான் காத்துட்டு இருக்கீங்களா? தாரணி, எனக்கு இது போதும்டி. நான் கண்ட கனவெல்லாம் பாழா போச்சு, எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சோன்னு நினைச்சேன். இன்னைக்கு தாண்டி நீ எனக்கேத்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருக்க. பார்த்துக்கிட்டே இரு, நீ இந்த வீட்டுக்கு எப்படி வந்தியோ அப்படியே உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என் மகன் ரத்தம் உன் வம்சத்துல கலக்காதே, கலக்க விட மாட்டேன். தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம்.